காசி மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அண்மையில் நடைபெற்ற காசி விழாவை பற்றி விளக்கினார். காசி மற்றும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை குறிப்பிட்டு பேசும்போது தமிழகம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இது தொடர்பாக சர்ச்சையை கிளப்பியவர்கள் தமிழ்நாட்டை எப்படி தமிழகம் என்று சொல்லலாம் என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பேசுபொருளாகி உள்ள நிலையில் இது குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் அளித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் காசி மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பை குறிக்க தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அந்த காலத்தில் தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை என்றும், எனவே வரலாற்று பண்பாட்டு சூழலில் தமிழகம் என்பதை மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டதாக கூறியுள்ளார். தனது கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வதோ அனுமானம் செய்து கொள்வதோ தவறானது மற்றும் யதார்த்தத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ளார். தனது பேச்சின் அடிப்படை புரியாமல் ஆளுநர் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை எனும் வாதங்கள் விவாதப் பொருளாகி இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கத்தை அளித்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார்.